எல்லாருக்கும் வணக்கம். டிசம்பர் 19ஆம் தேதி துபாயில் ஐபிஎல் 2024க்கான ஆக்ஷன் நடக்க போகுது. இந்த ஐபிஎல் ஆக்ஷனுக்கான எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஒரு பக்கம் பிளேயர்ஸ் எந்தெந்த டீமுக்கெல்லாம் வரப்போறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு, இன்னொரு பக்கம் இந்த ஐபிஎலுக்கான ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, விதவிதமான ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க. அப்படி ஐபிஎல் ஆக்ஷனை நடத்துகிறவங்களுக்கே சில ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க. ஐபிஎல் ஆக்ஷனர் அப்படின்வாங்கல்ல, அவங்களுக்கு சில ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க. அப்படி ஒரு முக்கியமான ஆக்ஷனர் தான் ஹியூ எட்மீட்ஸ். இந்த ஹியூ எட்மீட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவருடைய வே ஆஃப் ஆக்ஷனிங் அப்படின்றது ரொம்ப ஸ்டைலாகவே இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக பண்ணுவார். அவர் ஆக்ஷன் பண்ணும்போதே நமக்கு பார்க்க தோணும் அந்தளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஆக்ஷனை கொண்டு போவார். இப்போது போன 2023 ஐபிஎல்ல கூட கொச்சியில் நடந்ததில் அந்த ஆக்ஷன், அதில் பார்த்தீங்கன்னா ஹியூ எட்மீட்ஸ் தான் ஆக்ஷனாக நடத்தினார். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது என்னென்னா, ஐபிஎல் ஆக்ஷன் அப்போது அவருக்கு வந்து கொஞ்சம் ஹைப்பர் டென்ஷனில் ஒரு கொலாப்ஸ் ஆகிட்டார், அதாவது கீழே விழுந்துட்டார் மயக்கம் போட்டு. அந்த ஆக்ஷன் பாதிலேயே நிறுத்தப்பட்டு அவருக்கு பதிலாக சாரு சர்மா தான் அதை ஏற்றி நடத்தினார். மறுபடியும் அந்த கடைசி கட்டத்துடைய ஏலத்தில் அவர் ஜாயின் ஆனார். ஜாயின் பண்ணது அப்புறமா பார்த்தீங்கன்னா அவருக்கு பலத்த வரவேற்பு இருந்தது, கைடெலாம் தட்டினாங்க. இப்போது மறுபடியும் ஹியூ எட்மீட்ஸ் இந்த ஐபிஎல் ஆக்ஷன் நடத்துவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்படி பார்த்தா இந்த வருஷம் ஐபிஎல்லை ஹியூ எட்மீட்ஸ் நடத்துறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தெரியுது. ஏன்னா பிசிசிஐ மறுபடியும் அவரை வச்சு ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு நினச்சிருக்காங்கன்னு தோணுது. ஆக்சுவலாக 2018 வரைக்குமே ரிச்சர்ட் மேட்லி அப்படின்றவர் தான் இந்த ஐபிஎல் ஆக்ஷன் நடத்திட்டு இருந்தார். அவருக்கான ஒரு ஃபேன்ஸும் இருந்தாங்க. அவரும் ஒரு வித்தியாசமான ஐபிஎல் ஆக்ஷன்லாம் நடத்துவார். அதுக்கப்புறமா அவர்கிட்ட இருந்து இந்த ரைட்ஸ் வந்து அப்படியே இவருக்கு போச்சு, ஹியூ எட்மீட்ஸ்க்கு. இப்போது ஹியூ எட்மீட்ஸ்க்கு பதிலாக யாருன்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்படி பார்த்தா முதல் தடவையாக ஐபிஎல் ஆக்ஷன் நடத்த போகிறது ஒரு பெண்மணி, அவங்க வேறு யாரும் இல்லை, மல்லிகா சாகர் அப்படின்றவங்க. ஆக்சுவலாக இப்போ விமன்ஸ் ஐபிஎல் நடந்து முடிஞ்சதுல, அதோடைய ஆக்ஷன் நடத்தினவங்க இந்த மல்லிகா சாகர் தான். இவங்களுடைய ஆக்ஷனிங் ஸ்டைலும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஆக்ஷனை கொண்டு போனாங்க. ஸோ 2024 ஐபிஎல் ஆக்ஷனை மல்லிகா சாகரை வச்சு நடத்துறதுக்கான பிளான் பண்ணியிருக்காங்க பிசிசிஐ. சரி, மல்லிகா சாகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மும்பையை சேர்ந்தவங்க தான். ஆக்சுவலாக அவங்க நிறைய இந்த மாதிரி ப்ரைவேட்டான ஆக்ஷனாக நடத்திருக்காங்க. அவங்களுடைய சக்சஸ்ஃபுல் ஆக்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 ப்ரோ கபடி லீக் இவங்க தான் நடத்தினாங்க. அப்படி பார்த்தா இந்த ஆக்ஷன் துறையில் இந்திய அளவில் இவங்க தான் ஃபஸ்ட்டு பெண்மணியாக பார்க்கப்படுறாங்க. இப்போ 2024 ஐபிஎல் ஆக்ஷனு டிசம்பர் 19ஆம் தேதி துபாயில் நடத்த பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த ஆக்ஷனை மல்லிகா சாகர் நடத்துறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குன்னு தான் தெரியுது. ஸோ இதன் மூலமாக ஹியூ எட்மீட்ஸோட இருந்த அந்த 5 வருட கான்ட்ராக்ட் முடிவுக்கு வந்துடும். இப்போ மல்லிகா சாகர் வர்றதன் மூலமாக ஒரு புது ஃப்ளேவர் கிடைக்கும் ஐபிஎலுக்கு. இதன் மூலமாக நிறைய பெண்மணிகள் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஃபீல்டுக்குள்ளே. இந்த ஆக்ஷன் துறைக்கு மல்லிகா சாகர் புதுசு கிடையாது. தன்னுடைய ஆக்ஷனிங் பயணத்தை 2001 ஆரம்பித்தாங்க மல்லிகா சாகர். பிரிட்டிஷ் ஆக்ஷன் ஹவுஸில் தான் அவங்க இருந்தாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆக்ஷனிங் பண்ணியிருந்தாலும் கூட டபிள்யூபிஎல் மூலமாக தான் அவங்க ஃபேமஸ் ஆனாங்க. அவங்களுடைய ஆக்ஷனிங் வந்து வித்தியாசமாக இருக்கிற காரணத்தால் எல்லோருமே இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. சரி, இந்த ஸ்போர்ட்ஸ் துறைக்குள்ளே எப்படி ஆக்ஷனிங்குள்ள வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அதை ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க நிறைய ஆக்ஷனிங் வீடியோலாம் பார்த்துருக்காங்க, ஐபிஎல் ஆக்ஷனிங் வீடியோ. உதாரணத்துக்கு ரிச்சர்ட் மேட்லி, சாரு ஷர்மா, ஹியூ எட்மீட்ஸ் இவங்களுடைய ஆக்ஷனிங் வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறம் தான் இவங்க டபிள்யூபிஎல் எடுத்து நடத்தினாங்க. ஸோ இந்த 2024 ஐபிஎல் ஆக்ஷனில் மல்லிகா சாகர் ஆக்ஷனராக உள்ள வரதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. ஆக்சுவலாக இதில் 3 ஆப்ஷன் தான் இருந்தது. ஒன்று ஹியூ எட்மீட்ஸ் வந்திருக்கணும், இல்லைனா ரிச்சர்ட் மேட்லி மறுபடியும் வரணும், அப்படி இல்லைனா சாரு ஷர்மா வரணும். ஆனால் இந்த 3 பேரை தாண்டி மல்லிகா சாகருக்காக யோசிச்சிருக்காங்க பிசிசிஐ. அது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பொறுத்திருந்த பார்ப்போம். இந்த ஐபிஎல் 2024 ஆக்ஷனை யார் நடத்தணும், இந்த 4 லிஸ்ட்டை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, இல்லை இந்த லிஸ்ட்டில் இல்லாத ஏதாவது ஒரு பிளேயர் கூட நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.